வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரியில் என்னாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நாம் எப்பயும் போல் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு என்னாட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். என்னாட்டு வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் டைம் வந்துட்டு இப்போ பாருங்கள், நீங்கள் என்னாட்டு கரெக்டாக போடலைன்னா ஃபுல் ஒர்க்குமே வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு என்னாட்டு நல்லா ப்ராக்டிஸ், ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் வந்துட்டு செயின் ஸ்டிச்சோட என்னாட்டு எப்படி பண்ணுறதுன்னு, நாட் போடுறதுன்னு கரெக்டாக பழகிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நாட் சரியாக போடலன்னு வைங்க, இந்த இடத்துல நாட் சரியாக போடல, ஏதாவது வந்துட்டு த்ரெட்டு வந்து இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் ஒர்க்குமே வந்துடும் நமக்கு. அதனால் என்னாட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, நிறையா என்னாட்டு வந்து நிறையா டைப்பில் போடுவாங்க. எந்த டைப் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பழகிக்கோங்க. நான் போடுறது இந்த டைப்பு தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நாட் போடுறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நாட் போடணும். நீங்கள் இந்த லூப்பை வந்துட்டு பெருசாக இழுத்துக்கோங்க. பெருசாக இழுத்துட்டு இப்போ இப்படி தானே போட்டிருக்கீங்க, இது இப்படியே இப்படி ரிவர்ஸில் திருப்பணும். இது இப்படி நம்ம போட்டுட்டு வரோமா இந்த டைரெக்ஷனில், இப்போ இந்த இடத்துல நாட் போடணுன்னா இதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பிட்டு இதை முதல்ல போட்டிருக்க செயின் ஸ்டிச்சை வந்துட்டு இது பண்ணிக்கோங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் ஹெட்டில் மாட்டிட்டு இந்த த்ரெட்டு பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்துட்டு இப்படி உள்ளே தள்ளுங்க. ஊசி கடியில் தள்ளினீங்கன்னா நாட்டு விழுந்துடும். ஆனால் வந்துட்டு முதல்ல போட்டிருக்க செயினை வந்துட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இழுத்த மாதிரி வந்துட்டு வராது. மறுபடியும் போட்டு காமிக்கிறேன். செயின் ஸ்டிச் எப்பயும் போல் நார்மலாக போடுங்க. போட்டிங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாட் போடணும். இந்த இடத்துல நாட் போடணுன்னா ஃபஸ்ட்டு இந்த லூப்பை பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த லூப் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம கீழே பார்த்த டைரெக்ஷன் இதை அப்படியே வந்துட்டு இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பிட்டு, அதாவது முதல்ல போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்தே வந்துட்டு இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பணும். திருப்பிட்டு இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த முதல்ல போட்டிருக்க செயின் ஸ்டிச்சை வந்துட்டு ஊசி கடியில் கொண்டு போகணும். நம்ம நல்லா பாருங்கள், இந்த செயின் ஸ்டிச் பெருசாக எடுத்துட்டிங்களா, இதை ஹோல்ட் பண்ணிட்டீங்களா. ஹோல்ட் பண்ணிட்டு இது இருக்குது பாருங்கள், இந்த லூப் இருக்குது பாருங்கள், இந்த லூப்பை வந்துட்டு ஊசி கடியில் கொண்டு போகணும். நம்ம தெரியுதா, நான் கொண்டு போகிறேன் பாருங்கள். மெதுவாக இழுக்கணும். பாருங்கள், இந்த லூப்பு கடியில் இழுக்கணும். இழுத்தீங்கன்னா நாட் நல்லா விழுந்துடும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்துட்டு செயின் ஸ்டிச் நார்மலாக எப்படி போடுவீங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல நாட் போடணும். இருங்க, நீ கொஞ்சம் லாங்காகவே போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாட் போடணுன்னா இந்த செயின்ஸ் லாஸ்ட்டாக போகிற செயின் ஸ்டிச் வந்துட்டு நல்லா லூப், பெருசாக லூப் விட்டுக்கோங்க. லூப் விட்டுட்டு இதை முதல்ல இது இருக்கா, இது இப்படி இருக்கா, இது இப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த செயின் ஸ்டிச் வழியாக இந்த லூப்பை வந்துட்டு கொண்டு போகணும். நம்ம நல்லா நாட் விழுந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு டைப் சொல்லித்தரேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு பெருசாக லூப் விட்டுக்கோங்க. பெருசாக லூப் விட்டுட்டு மறுபடியும் இதுக்குள்ளேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. நம்ம முதல்ல என்ன கேப்பில் போட்டோமோ அந்தளவுக்கு செயின் ஸ்டிச் போட்டுருங்க.
போட்டிங்களா? இப்போது இது இது இருக்கா, ஃபஸ்ட்டு லூப்பில் இருந்துட்டு இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் விட்டுட்டு இந்த பாருங்கள் மறுபடியும் காமிக்கிறேன். இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு அடியில் த்ரெட்டு வந்துட்டு எப்பயுமே லூஸாக விடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் செயின் என் நாட் போடணுன்னா இந்த லூப்பை பெருசாக விட்டுக்கோங்க. இந்த லூப்பை பெருசாக விட்டுட்டு மறுபடியும் இந்த லூப் வழியாகவே ஒரு செயின் ஸ்டிச் எடுங்க. எடுத்துட்டு இந்த இப்படி ஆப்போசிட்டு ஊசி இந்த மாதிரி விட்டுட்டு இதை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல போட்டிருக்க அந்த பெரிய கொஞ்சம் பெரியஸாக போட்டிருப்போம்ல செயின் ஸ்டிச்சை, அதை ஹோல்ட் பண்ணிட்டு இதை அப்படியே கீழே தள்ளினீங்கன்னா எண்ணாட்டு விழுந்துடும். இதான் டூ டைப்ஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த இந்த நாட்டில் வந்துட்டு எது ஈஸின்னு போட்டு பார்த்துக்கோங்க. எண்ணாட்டு வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரியில் ரொம்ப முக்கியம். நீங்கள் செயின் ஸ்டிச்சோடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எண்ணாட்டும் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.